எங்க போனா அம்மாவாச சும்மாவே ஏதாவது ஏழு எழுத்துட்டு வந்துட்டு இருப்பான். பைபிளைய காணாம வந்துட்டான்ல அம்மாவாச. என்னப்பா பேப்பர் மாசிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லப்பா, இந்த வாரம் சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருந்துச்சா, அதான் மறந்துட கூடாது அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுதிட்டு வந்துட்டேன். சூப்பர்ப்பா, சும்மாவே ஏழரை வச்சு செய்வ. இந்த தடவை இவ்வளவு கண்டென்ட் எழுதிட்டு வந்திருக்க, மக்கள்லாம் வெயிட்டிங்ல இருக்காங்க. ஆரம்பிச்சிடலாமா? அப்படிங்கிற சரி ஓகே, இப்போ ஆரம்பிச்சிருவோம். ஆரம்பிச்சிடலாம், நிறைய கண்டென்ட்டோட இருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னப்பா பேச போகிறோம்? ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, ஒவ்வொரு டைமும் நம்ம அரசியல் நியூஸோட தானே நம்ம ஆரம்பிப்போம் ஷோவே. ஆமாம், ஸோ இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸோட ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? சூப்பர்ப்பா, நீ ஸ்போர்ட்ஸ் சொன்னா நான் கண்டுபிடிச்சேன் பாரு. ஒலிம்பிக்ஸை பற்றி பேச போகிறேன், கரெக்டா? அம்மா வெயிட் பண்ணு, ஒலிம்பிக்ஸ் முடிஞ்சு ஜி எல்லாத்தையும் கூப்பிட்டு டீ பார்ட்டி வச்சு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாரு. நீ ஏன்ப்பா திரும்ப ஒலிம்பிக்ஸை பற்றி பேச போற? அப்பா, அந்த ஒலிம்பிக்ஸ் முடிஞ்சாலும் பேரா ஒலிம்பிக்ஸ்னு ஒன்று இருக்கு, அது தெரியுமா உனக்கு? ஆமாப்பா, நான் சொல்றத விடு, மக்கள்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அது பேரா ஒலிம்பிக்ஸ் தானே. ஒலிம்பிக்ஸை ஓனும், பேரா ஒலிம்பிக்ஸை ஓன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே. ஆமாப்பா, அது உண்மைதான். அந்த ஒலிம்பிக்ஸில் நம்ம ஒவ்வொரு நாளுமே ஏதாச்சும் ஒரு மெடலாக ஜெயிப்போமா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் அந்த ஒலிம்பிக்ஸில் பார்த்தா எல்லா மெடலாக வாங்கி தள்ளிட்டு இருக்கிறாங்க நம்ம பசங்க. கேட்கவே சந்தோஷமாக இருக்குது. பேரா ஒலிம்பிக்ஸில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து சில்வர் கோல்டுன்னு பயங்கரமாக வின் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், இந்த பேரா ஒலிம்பிக்ஸும் முடிச்சதுக்கப்புறம் ஜி ஏதாவது டீ பார்ட்டியில் வைப்பாரா? டீ பார்ட்டி வைப்பாரா என்ன பார்ட்டி வைப்பாருன்னு அவருக்கு தான்ப்பா தெரியும். கரெக்டுப்பா. சரிப்பா, அடுத்த ஏழரை எழுத்து விடு. ஆமாப்பா, நம்ம அடுத்ததான் நம்ம அண்ணாத்தா பற்றி தான் பேச போகிறோம். அட, யார் நம்ம சூப்பர் ஸ்டாரா? அட, நீ வேறப்பா. நான் அண்ணாத்தன் சொல்லிட்டு இருக்க சூப்பர் ஸ்டார்னு கேட்குறேன். எப்போ அண்ணாத்தனா சூப்பர் ஸ்டார் தானப்பா, அண்ணாத்தனா வேற யாருப்பா? நம்ம சீமான அண்ணாத்தா பற்றி பேச போகிறோம்ப்பா. ஓ, அவரா? சரி சொல், என்ன விஷயம்? நம்மளுடைய சீமான அண்ணத்தை இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அப்பா, இன்டர்வியூ அவர் வார வாரம் கொடுக்குறது தானே, இதில் என்னப்பா புதுசாக இருக்குது? அதில் தான் புதுசே, இந்த இன்டர்வியூவில் நிறைய தக்லைஃபான மூமெண்ட்லாம் நடந்திருக்குப்பா. அப்படியா? எங்கே சொல்லு கேட்போம். ஃபர்ஸ்ட் விஷயமே பார்த்தீங்கன்னா, பிஜேபிக்காக நான் நிறைய கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்மளுடைய சீமான். எது, பிஜேபிக்காக சீமான் கஷ்டப்பட்டாரா? அட, அப்படி கிடையாதுப்பா. விஷயம் என்னன்னா, பிஜேபி ஒழிக்கிறதுக்காக நான் நிறையவே கஷ்டப்பட்டேன், ஆனா இப்ப அந்த வேலையை பிஜேபியினுடைய தலைவரா இருக்கக்கூடிய அண்ணாமலையே செம்மையா செஞ்சுட்டு இருக்காரு, பாத்துக்குவாரு அவரு அப்படின்னு தக்லைஃபா சொல்லியிருக்காரு. ஓ, அப்படியா? நல்ல வேலைப்பா, நான் கூட கொஞ்ச நிமிஷத்துல பயந்துட்டேன். அட, இதை மட்டுமா சொன்னாரு, இன்னும் நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, கடற்கரையில போராடுறதுக்கு அனுமதி இல்லை, ஆனா கடற்கரையில புதைக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு அனுமதி இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. ஓ, ஆமாப்பா, அவர் சொல்றது உண்மைதானே? இதுக்கே ஓன்னு சொல்றியே, இன்னும் நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு. பெட்ரோல் விலையை கம்மி பண்ணி ஃபிளாஷ் நியூஸா போட்டீங்க, அது சரி, ஆனா கரண்ட் பில் ஏத்திருக்கீங்க, பஸ்ல போறதுக்கு விலையை ஏத்திருக்கீங்க, கேஸ் விலையை ஏத்திருக்கீங்க, இது எல்லாத்தையும் ஏதாவது ஃபிளாஷ் நியூஸ்ல போட்டீங்களான்னு கேள்வி கேட்டிருக்காருப்பா. ஓ, அப்படி கேட்டிருக்காரா? ஆனால் இதை பண்ணுறதுக்கு ஒரு கெட்டிக்காரன் தானே வேணும்ப்பா. அது அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சிருந்தாரு, நானும் ப்ரெஸ் மீட்டை பார்த்தேன்ல. அப்போது என்கிட்ட போட்டு வாங்கியிருக்க. ஆமாப்பா. சரிப்பா, அடுத்த விஷயம் என்னத்தை பற்றி பேச போகிறோம்? அடுத்து என்னப்பா, செப்டம்பர் வந்தாச்சு, இன்னி ஒரே கஷ்ட காலம் தான். ஏன்ப்பா அப்படி சொல்கிற? அட, பின்ன என்னப்பா, செப்டம்பர் வந்தாச்சு, இன்னும் கொஞ்ச நாளில் மழை வரப்போகுது, காலையில் வேலைக்கு போகலாம் அப்படின்னு எழுந்திரிச்சா காலையில் முடியாது, கொஞ்ச நேரம் தூங்க அப்படின்னு மனசு சொல்லும், நம்மளும் தூங்க தான் செய்வோம். இன்னும் கொஞ்சம் மழை அதிகமாக வந்தால் கூட ஆஃபீஸ் போகலாம்னு நினச்சா அப்புறம் ரோட்டில் போட்டில் தான் போக வேண்டிய நிலைமை ஆயிரும்பா. எப்பா, நான் நாட்டு நிலைமையை பற்றி பேசிகிட்டு இருந்தா, நீ உன் வீட்டு நிலைமையை பற்றி பேசிகிட்டு இருக்க. எப்பா, செப்டம்பர் வந்தாச்சு, ஸ்கூல் காலேஜ் பசங்களுக்கு ஜாலி, அதை தான்ப்பா சொல்லிட்டு இருக்கேன். ஏன், அவங்க தான் போட் விட போகிறாங்க, அதை சொல்கிறியா நீ? எப்பா, அது கிடையாதுப்பா. கோவிடுக்கு அப்புறமா ஸ்கூல் காலேஜ் எல்லாம் செப்டம்பர் மாதம் திறந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தியா, திறந்துட்டாங்கல்ல? ஆனால் ஆமாப்பா, நான் கூட திறப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, சரி திறக்க மாட்டாங்க, கடைசி நேரத்தில் தள்ளி வச்சிருவாங்க அப்படின்னு நினச்சா கரெக்டாக சொன்ன மாதிரியே திறந்து வச்சுட்டாங்கப்பா. அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ ஸ்கூல் ஆரம்பித்தானே, ஃபஸ்ட்டே வந்து போன வாரம் நான் என்ன கிளாஸில் எடுத்தேன் அப்படின்னு டீச்சர் பசங்கள்கிட்ட கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? அதாவது இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நிலைமை தான்ப்பா. ஓ, நீயும் சர்க்காசம் ட்ரை பண்ணுறியா? சரி சரி, லைட்டாக. எப்பா இப்போ நீ நடந்து போயிட்டுருக்குப்பா, 2012 படத்தில் வர மாதிரி திடீர்னு ரோடு உள்ளே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன், அங்கேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகலான்னு பார்ப்பேன், இல்லையா சோழி முடிஞ்சுன்னு போக வேண்டியது தான். இந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் ஒரு பிரிட்ஜு இடிஞ்சு விழுந்துருக்குதுப்பா. என்னப்பா சொல்கிற? அடா ஆமாப்பா, மதுரையில் ஒரு பிரிட்ஜு கட்டிகிட்டு இருக்கும்போதே கீழே விழுந்துருக்குது. என்னப்பா இது, கட்ட கட்டவே இடிச்சு விழுதா? அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு, பொறுப்பில் இருக்கவங்கெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு போனாங்க, அவ்வளோதான். அப்போ மக்கள் கண்டிப்பாக வெறுப்பாக இருப்பாங்களே. இப்போ ஏன் நீ கண்டனுக்கு வெளியே போகிற?
சரிப்பா நானும் அதை பத்தி கேள்விப்பட்டேன். புளியந்தோப்புலயாவது பில்டிங்க தொட்டு பார்த்தாதான் சிமெண்ட் வெளிய வந்துச்சு. ஆனா இங்க கட்ட கட்டவே நம்ம மதுரை பிரிட்ஜ் இடிஞ்சு விடுது. டிசைன் டிசைனா கட்டறாங்க சரி, அதை எப்படி கட்டறாங்கன்னு யாராவது வந்து ஆராய்ச்சி பண்றாங்களா பாக்குறாங்களான்னு பாரு. ஒண்ணும் கிடையாது. சரிப்பா நீ மதுரையை பத்தி ஒரு பேட் நியூஸ் சொன்ன இல்ல, மதுரையில நடந்த ஒரு நல்ல விஷயத்த நான் சொல்ல போறேன். கேக்குறியா? நல்ல விஷயமா? ஏப்பா நல்லது நடந்தா சந்தோஷம் தான்ப்பா, என்ன விஷயம் சொல்லு. ஆமா, சமீபத்துல இந்த கர்நாடகால ஒரு கிராமத்துல கொரோனாவை ஒழிக்கிறதுக்காக அந்த ஒட்டுமொத்த கிராமமே சரக்கு அடிச்சிருக்காங்க. ஏன்னா சரக்கு அடிச்சா கொரோனா வராது, நீ யாரோ பொருளை கிளப்பி விட்டுருக்காங்க. அதனால அந்த ஒட்டுமொத்த கிராமமே பாத்தீங்கன்னா சரக்கு அடிச்சிருக்காங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டிருப்பே. அட ஆமாப்பா, கேள்விப்படாமையா? நியூஸ்ல எல்லாம் போட்டிருந்தாங்கல்ல. ஆமா, இப்ப அதே சம்பவம் நம்ம ஊர்ல நம்ம ஒரு கிராமத்துல நடந்திருக்கு. தெரியுமா உனக்கு? ஏன்பா நம்ம ஊர்ல கொரோனா வரக்கூடாது சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா என்ன? அட அது கிடையாது, முதல்ல சொல்ல விடுறா. சரி சரி, கோச்சுக்காதப்பா, விஷயத்த சொல்லு. ஆமா, என்னன்னா நம்ம மதுரைக்கு பக்கத்துல அம்மாப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல அந்த ஒட்டுமொத்த கிராமமே கோவிட் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக 100% வேக்சின் போட்டிருக்காங்கப்பா. இப்ப வரைக்கும் சிட்டில இருக்க நம்மளே வேக்சின் போடலாமா வேணாமான்னு பயந்து இருக்கும் போது அந்த அம்மாப்பட்டியில் இருக்கக்கூடிய எல்லாருமே வேக்சின் போட்டு மாஸ்க் கட்டியிருக்காங்க. சூப்பர்ப்பா. ஆமா, யாருப்பா அவங்க? எனக்கே அவங்கள பார்க்கணும் போல இருக்குது. இருக்குல்ல, போட்டுருமா டிக்கெட்டை மதுரைக்கு அம்மா கண்டிப்பா போவோம். எப்பா சைனால வாரம் வாரம் பாத்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் போட்டு இருக்காங்க. போன வாரம் கூட பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல 3 குழந்தைகளை பெத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரூல் போட்டுருந்தாங்க. தெரியுமா உனக்கு? எப்பா அப்படியா? எப்பா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன் என்கிட்ட? நீ ஏப்பா இப்படி பாத்துற, உனக்கு எல்லாம் இன்னும் வயசு இருக்கு, சொல்றதே கேளு. இந்த வாரம் என்ன ரூல் போட்டிருக்காங்கன்னா, ஒருத்தங்க வாரத்துக்கு 3 மணி நேரம் மட்டும்தான் வீடியோ கேம் விளையாட முடியும் அப்படிங்கறது அந்த ரூலே. ஓ எப்பா என்ன நியாயம்ப்பா இது? அவங்க ஊருக்கார மட்டும் பஜ்ஜி சுஜிலாம் கண்டுபிடிச்சி நம்ம பசங்களை கெடுக்கிறாங்க, நம்ம பசங்க விடிய விடிய விளையாண்டுருக்குறானுங்களே, ஆனா அவங்க பசங்க மட்டும் 3 மணி நேரம் தான் விளையாடுமா? என்ன நியாயம்ப்பா இது? ஏ சப்ப முக்கா, ஆனா நல்லா செய்யறியா நீ? என்னப்பா பேசுற? நான் என்ன சொன்னையா? சேம் சப்ப முக்கு. சி நீ நல்லா பழச்சுக்குவாப்பா. எப்பா போன வாரம் எதிர்கட்சின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு நீ கேள்வி கேட்டிருந்தல்ல? ஆமா கேட்டேன். இந்த வாரம் அந்த எதிர்கட்சியை எகிரிருச்சுப்பா. என்னப்பா சொல்ற? என்ன சம்பவம் நடந்துச்சு? சொல்றேன் கேளு. அம்மா யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருந்துச்சுல. அம்மா யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருந்துச்சா? அட ஆமாப்பா, நானே டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரைட்டு. அந்த அம்மா யூனிவர்சிட்டியை வந்து இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட இணைச்சிட்டாங்களாம்மா. என்னப்பா சொல்ற? எதனால? அட பின்ன என்னப்பா, வெறும் வாயிலே வட சொல்லிட்டு இருந்தா. அதுக்குன்னு ஒரு நிதி ஒதுக்கல, அதுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கல, எதுவுமே பண்ணாம அம்மா யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. இந்த வடிவேலு படத்துல வரும்ல, இங்க இருந்து என் கணத்தை காணோம் அப்படின்னு அந்த மாதிரி கதையா இருக்குப்பா. சரி, சும்மா விட்டாங்களா எதிர்கட்சி? ஆ சும்மா விடுவாங்களா? சொன்ன உடனே ரோட்டுக்கு வந்துட்டாங்களா? என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, ரோட்டுக்கு போராடம் வந்துட்டாங்கன்னு சொன்னப்பா. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்ன, அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க, அவ்வளவுதான். சிறப்பான சம்பவம். சரி அமாவாசை, இன்னைக்கு போட்ட 7.5 பாத்தீங்கன்னா எப்படி ஒரு வாரத்துக்காக தாங்கும் நினைக்கிறேன். என்ன சொல்ற? அதெல்லாம் இருக்கட்டும், அடுத்த வாரமா சொல்லுங்க. ஓபி அடிக்காம என் அளவுக்காச்சும் கண்டென்ட் எடுத்துட்டு வாப்பா. என்னப்பா பொசு, என்ன மாடி விட்ட? கண்டிப்பா மக்களே, அடுத்த வாரம் நிறைய கண்டென்ட்டோட நான் எடுத்துட்டு வரேன். உங்களை சந்திக்கிறேன், பாய். உலகம் முழுவதும் நடைபெறும் நிகழ்வுகளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறோம். எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.